லிட்ரோ கேஸ் நிறுவனம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவில் முதல் ஒமிக்ரான் தொற்று உறுதியாளர் அடையாளம் காணப்பட்டார். நாட்டின் சில மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும். பாடசாலை மாணவர்கள் 12 பேருக்கு கொரோனா தொற்று. வவுனியாவிலும் எரிவாயு அடுப்பு வெடிப்பு. சிறுவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சரிடம் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை. சவர்க்கார நீர் போன்ற முறைகளை பயன்படுத்தி வீட்டில் உள்ள எரிவாயு சிலிண்டர்களை சோதனை செய்ய வேண்டாம் என லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் நுகர்வோரை எச்சரித்துள்ளது. அண்மை காலமாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினமும் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து விசாரணை செய்ய ஜனாதிபதியால் சிறப்பு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே சவர்க்கார நீர் போன்ற முறைகளை பயன்படுத்தி வீட்டில் உள்ள எரிவாயு சிலிண்டர்களை சோதனை செய்ய வேண்டாம் என லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் நுகர்வோரை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகம் முழுவதிலும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் கோவிட்டின் புதிய திரிவான ஒமிக்ரான் திரிவினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அமெரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் இந்த ஒமிக்ரான் தொற்று உறுதியாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் 22 தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய பயணி ஒருவரே இவ்வாறு ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளார். குறித்த தொற்று உறுதியாளர் பூரணமாக தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர் என கலிபோர்னியா பொது சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில மாகாணங்களில் மழை பெய்யும் சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய உவா மற்றும் வடமேலு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் பொதுவாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் மேல் உவா மத்தியம் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் பனிமூட்டம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் துறை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் 12 மாணவர்கள் உட்பட மொத்தம் 15 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்தார். தலைமன்னார் வைத்தியசாலையில் பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட 50 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது தலைமன்னார் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி பயிலும் 12 மாணவர்கள் மற்றும் 3 பெற்றோர்கள் உட்பட 15 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா வேரகம அரச ஊழியர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று எரிவாயு அடுப்பு வெடித்துள்ளதாக பிரதேசவாசியொருவர் தெரிவித்துள்ளார். குறித்த வீட்டில் இருந்த பெண் சமையல் செய்துவிட்டு எரிவாயு அடுப்பினை நிறுத்தி வைத்ததன் பின்னர் திடீரென தீப்பிடித்து வெடித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து விரைந்து செய்யப்பட்ட அந்த பெண் மேலும் சேதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக சமையல் எரிவாயு கொள்கலனில் இருந்து ரெகுலேட்டரை அகற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் வவுனியா இரட்டை பெரியகுளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சிறுவர்களின் மனதை சிதைக்கும் கணினி விளையாட்டுகளை தடை செய்ய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவுடன் இணைந்து அரசாங்கம் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கணினி விளையாட்டுகள் மூலம் பல சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி இவ்வாறான கணினி விளையாட்டுகளை தடை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். லிட்ரோ கேஸ் நிறுவனம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவில் முதல் ஒமிக்ரான் தொற்று உறுதியாளர் அடையாளம் காணப்பட்டார். நாட்டின் சில மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும். பாடசாலை மாணவர்கள் 12 பேருக்கு கொரோனா தொற்று. வவுனியாவிலும் எரிவாயு அடுப்பு வெடிப்பு. சிறுவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சரிடம் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை.